வணக்கம். உங்கள் மாயன் செந்தில் குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இன்றைக்கி ஸ்டோன் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய ஸ்டோன்ஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி அதில் முக்கியமான ஒரு ஸ்டோன்ஸ் பற்றி பேசுகிறேன். அது இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா வளத்தையும் மணி ஃப்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நமஃ சிவாய. இப்படி அற்புதமான ஸ்டோன் பார்க்க போனால் இது நவரத்னங்களில் வருமா? இல்லை. நவரத்னங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ப்ரீசியஸ், அதை தனியாக வச்சுக்கலாம். இந்த முக்கியமான அந்த ப்ரீசியஸ் ஸ்டோனுங்கிறத நான் ப்ரீசியஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் அமெத்தி ஸ்டோன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்படி ரத்தினங்கள், உபரத்தினங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த உபரத்தினங்கள் தான் பார்த்திங்கனாக்கா நமக்கு அடுத்தடுத்தது வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. வெரைட்டி பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் எல்லாத்துக்கும் பிறந்துற ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அமெத்திஸ்ட். இந்த அமெத்திஸ்ட் பார்த்திங்கன்னா வயலட் கலரில் இருக்கும். உங்களுக்கு கத்திரிப்பூ கலர்னு சொல்லலாம் மிளகா. இந்த வயலட் பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலட், அதாவது பிரம்மமூர்த்த கலர். அந்த பிரம்மமூர்த்தத்தில் என்ன கலர் இந்த பூமியில் நிகழ்கிறதோ அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனாக படிக்குது. அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்லும் ஒரு ஒரு கிரகத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த எல்லா கிரகங்களும் ஒன்றா ஒரு இடத்துல அப்படி இறங்குது, குவியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமெத்திஸ்ட்டை சொல்லலாம். இந்த அமெத்திஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யார் கையில் இருக்கோ அவங்கள்ட்ட மணி ரொட்டேஷன் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மனசு எப்போதுமே ஃப்ரீயாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த அமெத்திஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சில பேர் மோதிரமாக போட்டிருக்காங்க, சில பேர் டாலராக போடலாம், சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிவைஸாக செஞ்சு வச்சுருப்பாங்க, இல்லாட்டினா ஏதாவது ஒரு ஏஞ்சல் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கும் அமெத்திஸ்ட்டுங்கிறது இந்த கலர். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு என் கையில் அமெத்திஸ்ட் ஏஞ்சல் இருக்கிறதுனால இது உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதான் அமெத்திஸ்ட். இது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, டாலராக போட்டிருப்பாங்க, சில பேர் கையில் வச்சுருப்பாங்க, சில பேர் எப்பொழுதுமே பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ யார் கையில் அமெத்திஸ்ட் இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஃப்ளோ கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் போயிட்டே இருக்கும். எந்த ஃப்ளோ? மணி ஃப்ளோ. கண்டிப்பாக ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணியிருப்பாங்க, அது எந்த ரூபத்திலே அதை வந்து சேரும். அவங்களுக்கு முழுசாக அவங்க கேட்டது கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் அவங்கள ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீக்வன்சி மோடு இந்த அமெத்திஸ்ட் கொடுக்கும். மனசை எப்பொழுதுமே லைட்டாக வச்சுருக்கும். எதுவாக இருந்தாலும் இதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை கொடுக்கறது அமெத்திஸ்ட் ஸ்டோன். இந்த மனவளம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மனவள கலை அப்படின்னு சொல்லுவாங்களே, இதுக்கெல்லாம் பயிற்சிகள் நிறையா இருக்குது. காயக்கல்ப பயிற்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. இது இயற்கையான ஸ்டோன் என்ற ஒரு காயக்கல்பம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த அமெத்திஸ்ட் ஸ்டோன். இதுக்கு எந்த இதுக்கான இதை சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கேஷ் பாக்ஸில் போட்டு வைக்கலாம், அதேமாரி நம்ம பேக்கெட்டில் இருக்கலாம். நம்மளுடைய ஆறாவை டெவலப் பண்ணக்கூடிய சக்தி இந்த அமெத்தி ஸ்டோனுக்கு உண்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா இதில் நிறைய டிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏஞ்சல், நம்மளோட உயிராற்றல் கொடுக்கக்கூடிய ஏஞ்சல், அதுக்கப்புறம் மோதிரங்கள், கையில் போகிற டாலர்ஸ், பிரேஸ்லெட்ஸ், இதுமாரி பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்டது இப்போ வர ஆரம்பிச்சு. முன்னாடிலாம் ரொம்ப ரொம்ப அவரமாக தேடி தேடி கண்டுபிடிக்கணும். இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தட்டினீங்கன்னா அவங்க கையில் வந்துக்கிறதுனா எல்லாத்துக்கும் இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த அமெத்திஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப மருத்துவமாகவும் பயன்படுது. அமெத்தி ஸ்டோனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிளாஸ் டம்ளரில் ஒரு ஸ்டோன் உள்ளே போட்டு வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும், பகலில் விடிஞ்ச உடனே அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சு பாருங்கள். மிகப்பெரிய மருத்துவம், ஆரா கிளென்சர். உங்களுக்குள்ள ஒரு இந்த திருஷ்டி பட்டு உங்களுக்கு அந்த கிளென்ஸ் பிளாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் பல 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 நீரோடையாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த அமெத்திஸ்ட்டுக்கு உண்டு. ஸோ ஒரு சக்தியை அதீத சக்தியாக மாற்றக்கூடிய சக்தி அமெத்திஸ்ட்டுக்கு உண்டு. வேலை கிடைக்கலையா, ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டுருக்காங்களா, இந்த கையில் அப்படி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமைத்து கொடுக்குற சக்தி இந்த அமெத்திஸ்ட்டுக்கு உண்டு. ஆக பணப்புழக்கம், அதேமாதிரி மனிதர்களுடைய அட்ராக்ஷன். நம்ம போனோம்னா இன்றைக்கி வந்து முகவசியம்ங்கிறது அவசியம். ஸோ அப்போ போன இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நட்பு கிடைக்கும், நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். நம்ம அப்படியே டெவலப் ஆகி போயிட்டு இருக்கிறதுக்கு இந்த அமெத்திஸ்ட் வந்து பயன்படும். அதனால் நவரத்னங்களோடு இதையும் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கலாம், கூட வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். சிலது பார்த்திங்கன்னா இது சில பேருக்கு பொருந்தாது, இது நமக்கு செட் ஆகாதுன்னு நிறைய பேர் இப்படியே ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அமெத்திஸ்ட். ஸோ இதுமாரி இந்த நான் ப்ரீசியஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. அதில் இந்த பண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த அமெத்திஸ்ட்டை சொல்லலாம். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி இது எத்தனை கேரட்டில் போட்டால் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 3 கேரட்ஸ் அபவ் நம்ம அதை கையில் வச்சுக்கலாம். இல்லைன்னா இன்றைக்கி டிவைஸாகவே நிறையாவே வருது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பெண்டுலம் வருது, பெண்டன்ட் வருது. ஆக எல்லாமே பார்த்திங்கன்னா அமெத்திஸ்ட் நீங்கள் எந்த ரூபத்தில் கிடச்சி வச்சுருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான். நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஆரா டெவலப்பர், ஆரா அது மாதிரி உள்ளக்கூட உயிர் சக்தியை நமக்கு அவ்வளோ அழகாக பற்றி பற்றி வைக்கக்கூடிய விஷயம் இந்த ஸ்டோனுக்கு உண்டு. அதனால் இன்னும் சொல்லிகிட்டே போகலான்னு சொன்னாக்கா அதான் ஒரு மனுஷனுக்கு வளர்ச்சிக்கு அப்படின்னாக்கா இதை எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பஞ்சபூத காயக்கல்பத்தில் உங்களுக்கு உருவாகும் இந்த ஸ்டோனில் உருவாக்கியிருக்கு, அவ்வளோதான். ஒவ்வொரு இயற்கையான ஒரு ஸ்டோனும் ஒரு கிரகத்துடைய சாயலையும் ஒவ்வொரு கிரகத்துலேருந்து வரக்கூடிய வெளிப்பாட்டிலேருந்து போய் எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணி நீர்நிலை தங்கியிருக்கு பார்த்திங்களா, அங்கே போய் அந்த ஒளிப்படும் பொழுது அது கல்லாக மாறும். ஸோ எமரால்டாக இருக்கட்டும், ரூபியாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்படி தான் உருவாகுது. ஸோ ஒவ்வொரும் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எஃப்ஜிஆர்ஸ் கலர்ஸ் இருக்குது,
அந்த டைமில் அந்த நேரத்தில் அந்த காற்றோடு அந்த ஒளி அலை சிதில்களாக உள்ளே குவியும் பொழுது அந்த எனர்ஜியோடு கொண்டு போய் அந்த தண்ணியில் படும் பொழுது அந்த தண்ணி இறுகி கல்லாகும் அதான் கல். அது பல வருஷம் பல நாள் பல கோடி இப்படிலாம் சேர்ந்த பிறகு தான் அது உருமாற்றமாகி இந்த கலஸ்டாகவே வரும். ரொம்ப ரேர், ஸ்டோன் உருவாகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி நம்ம இன்றைக்கி கிடச்சிருது வாங்கிடுறோம், ஆனால் அது உருவாகிறதுக்கு எத்தனை கோடி வருஷமாகும். அந்த மாதிரி தான் அமெத்திஸ்ட் வெரி 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 லக்கி ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். லக்குன்ற ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கக்கூடியது இந்த அமெத்திஸ்ட். அதனால் தயவுசெய்து எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இது என்ன ஸ்டோன் போடலாம் என்ன ஸ்டோன் போடலாம். எல்லாத்துக்கும் காமன் அப்படி ஒரு ஸ்டோன் கேட்டிங்கன்னா அமெத்திஸ்ட்டை சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் என்னென்ன தேவை, நல்ல அட்ராக்ஷன் வேணும், மணி ஃப்ளோ வேணும், நீண்ட ஆயில் வேணும், இந்த மூணுமே அது அழகாக கொடுக்கும், இதுக்கும் தாண்டி கொடுக்கும். ஸோ இதுலேயே நம்ம எல்லாமே அடங்கிறது இல்லையா. அமெத்திஸ்ட் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஏஞ்சல் இந்த மாதிரி டிவைசஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் அதை வாங்கி போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் கண்கூடாக பார்க்கலாம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமஃ சிவாய.